السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين، أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رضي الله عنهم ورضوا عنه، ذلك لمن خشي ربه. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: لا ينظر الله إلى صوركم وأموالكم وأجسامكم، ولكن ينظر إلى قلوبكم. وقال صلى الله عليه وسلم أيضا: أصحابي كالنجوم، فبأيهم يقتديتم يهتديتم، أو كما قال عليه الصلاة والسلام. சங்கிக்கும் மிகுந்த மேன்மைக்கு முறித்தான அல்லாஹின் மேலான நல்லடியார்களே, புனிதமும் பாக்கியமும் நிறைந்த இந்த மாதத்தில், பாக்கியமும் அருளும் நிறைந்த ரௌலா ஷரீஃபிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக அல்லாஹின் அருள் கதவு திறந்து இருக்கக்கூடிய இந்த புனிதமான நேரம், நாம் கேட்கும் துஆவும் நாம் செய்யும் திக்ரும் அவன் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பாக்கியமான நேரம். ரப்புல் ஆலமீன் நம்முடைய துஆவை அங்கீகரித்தல்வானாக, நாம் கேட்கும் துஆவை கபூலாக்கி தந்தல்வானாக, ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்தல்வானாக, ஆமீன். சங்கம் மிகுந்தவர்களே, புனிதமான பாக்கியம் நிறைந்த பத்ர் சஹாபாக்களுடைய நினைவு நாளை நினைவுபடுத்தும் முகமாக அழகான ஒரு மஜ்லிஸை நாகூர் நாயகம் நேசப்பாசிரி சார்பாக நடத்தப்படுகிறது. இதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ, இதற்கு எல்லா விதத்திலும் யாரெல்லாம் ஒத்துழைத்தார்களோ, ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்தருள்வானாக. தொய்வில்லாமல் கியாமத்த நாள் வரைக்கும் நடைபெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் தோஃபு செய்வானாக, ஆமீன். சங்கை மிகுந்தவர்களே, பாக்கியமான பத்ர் சஹாபாக்கள் என்பவர்கள் சாதா சீதானவர்கள் அல்ல. உலகில் யாரையெல்லாமோ நினைவுபடுத்தக்கூடிய நாம், நினைவு நாளாக கொண்டாடப்படக்கூடிய நாம், நினைவு நாளாக ஏற்படுத்தக்கூடிய நாம், யாரை நினைவாக நினைவுபடுத்த வேண்டுமோ அவர்களை நினைவுபடுத்த முடியவில்லை நம்மால். இந்த தீனில் இஸ்லாம் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் கியாமத்து நாள் வரைக்கும் அதற்கு தூணாக நிலை நிற்கக்கூடியவர்கள் பத்ர் சஹாபாக்கள். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை நடக்க இருக்கக்கூடிய பதிரில் அண்ணல் பெருமானுடைய அந்த சுஜூதின் துஆ, யா ஹய்யு யா கய்யூம், இறைவா நிலையானவனே, நித்திய ஜீவானவனே, ஜீவனே, இதோ என்னோடு இருக்கக்கூடியவர்கள் அழிந்து விட்டால், இல்லாமல் போய்விட்டால் இஸ்லாம் அழிந்துவிடும். அப்படியானால் உன்னை வணங்குவதற்கு இந்த உலகத்தில், இந்த பூமியில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை வலியுறுத்தும் முகமாகத்தான் வள்ளல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்தார்கள் என்பதை ஹதீஸ் ஷரீஃபில் நாம் பார்க்கிறோம். இந்த தீனில் இஸ்லாம் நிலைத்து நிற்பதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்ததற்குத்தான் காரணம், எல்லா நேரத்திலும் அர்ப்பணித்தார்கள். அண்ணல் பெருமானுடைய சொல்லுக்கு அப்படியே கட்டுப்பட்டவர்கள் சஹாபிகள், எது சொன்னாலும் செயல்படுத்துவதற்கு துணிவாக இருந்தவர்கள் சஹாபிகள். நாமெல்லாம் கேள்விப்பட்டதுதான் சங்கீமிக்கவர்களே, அப்படிப்பட்ட பத்ர் சஹாபாக்கள் ஒவ்வொரு சஹாபியும் போற்றப்படக்கூடியவர்கள். ஒட்டுமொத்தமாக அண்ணல் பெருமான் சொன்ன வார்த்தை, அஸ்ஸஹாபி கன்னுஜூம் ஃபபி ஐயஹும் யஹ்தைதும், என் தோழர்கள் வானில் மீண்டும் நட்சத்திரத்தை போன்றவர்கள். அந்த நட்சத்திரத்தை போன்ற அந்த சஹாபிகளை நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழிப்படுவீர்கள். அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா அண்ணல் பெருமானுடைய தோழமை பெற்ற அந்த தோழர்களையும் பின்பற்றக்கூடிய நசீபை நமக்கு தந்தல்வானாக. சங்கீமிக்கவர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியை அலங்கரித்து இப்படிப்பட்ட ஒரு ஜமாத்தை ஏற்படுத்தியவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆக வரலாறுகள் எல்லாம் நீண்டு போகும். அப்படிப்பட்ட ஒப்பற்ற அந்த சஹாபிகளை யாரை எந்த விதத்தில் நாம் பின்பற்றினாலும் வழி தவற மாட்டோம், நேரான வழியில் சென்று சுவனம் நம்மை சேர்க்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஒரே ஒரு நிகழ்வை மாத்திரம் சொல்லி நிறைவுக்கு வருவேன். சங்கீமிக்கவர்களே, இமாம் பைஹக்கி ரஹ்மஹுல்லாஹ் தலாயில் நுபுவால ஒரு செய்தியை பதிவு செய்வாங்க, அந்த சஹாபிகள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி துடித்தவர்கள், இந்த தீனில் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு துடித்தவர்கள், ஆர்வமாக தங்களை ஆக்கிக் கொண்டவர்கள். ஹைசமா ரலியல்லாஹு அன்ஹு பதிர் போர் நடப்பதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆள் திரட்டுகிறார்கள்.
ஒரு வீட்டில் மகனும் தந்தையும் சண்டை. பாப்பா நான் தான் போரில் போவேன் அப்படின்னு மகன் சொல்கிறாரு. மகனாட்ட சொல்கிறார் எப்போ நான் போகிறேன்னு சொல்கிறாரு. தந்தைக்கும் மகனுக்கும் போட்டி, நான் செல்கிறேன் நான் செல்கிறேன். உங்களுக்கு வயசாயிட்டு, நீங்கள் குடும்பத்தை பாருங்கள். இப்போ நீ இளைஞன், வாழும் மலரும் பிள்ளை, நீ வீட்டை பாரு. தந்தை சொல்கிறார், தந்தைக்கு மகனு சொல்கிறார். கடைசியாக மகன் விட்டு கொடுப்பதில்லை, தந்தையும் விட்டு கொடுக்கவில்லை. கடைசியாக சொல்கிறார்கள், இது என்ன பிரச்சனை தெரியுமா? சொத்து பிரச்சனை அல்ல, சொர்க்கத்தின் பிரச்சனை என்று சொல்கிறார்கள். தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான ஒரு சொல், சொத்து பிரச்சனை அல்ல, பாக பிரச்சனை அல்ல, சொர்க்கத்தின் பிரச்சனை. அதனால் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று தந்தை சொல்கிறார். மகன் சொல்கிறார், வாப்பா உங்களை போன்ற பெரியவர்கள் எல்லாம் அங்கு தேவையில்லை, வயசானவங்க நீங்க, எங்களை போன்ற இளைஞர்கள் தான் தேவை, நாங்கள் சொல்கிறோம் வாப்பா என்று மகன் சொல்கிறார்கள். இருவேர்களும் விட்டுக் கொடுக்காத ஒரு தருணத்தில் சீட்டு குலுக்கி போட வேண்டும் என்று நிர்பந்தம் வந்த பொழுது சீட்டு குலுக்கி போடப்படுகிறது. மகனார் பேர் சாயதி ரதியல்லாஹு அன்ஹு பேர் வருகிறது. பதிரில் கலந்து கொள்றாங்க. சாயதி ரதியல்லாஹு அன்ஹு இந்த பதிரில் ஷஹீத் ஆகுறாங்க. இருந்தாலும் ஏக்கமும் தாக்கமும் தாங்க முடியல. ஹைசம் ரதியல்லாஹு அன்ஹு போட்டி போட்ட மகனோடி ஜெயிக்க முடியல. போடப்பட்ட சீட்டு குலுக்கலில் மகனின் பேர் வந்தது. என்ன செய்யறது? கலந்து கொண்டார் மகனார், ஷஹீதாக்கப்பட்டார் மகனார். அடுத்த ஒரு தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஹைசமா ரதியல்லாஹு, உஹது போர் வருகிறது. உஹது போர் வருது. அப்போ உஹது போரில் கொஞ்சம் வயசாயிட்டாங்க, ஒரு வருஷம் ஆயிட்டு இல்லையா, ஒரு வருஷம் தளர்ந்துருச்சு. ஹைசமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க நேராக ரசூலுதாட்டே வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், அந்த செய்தி அது வரைக்கும் தெரியாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெரியாதுன்னா இவங்க சொல்லல, அது வேறு விஷயம். இவங்க இந்த செய்தியை வாப்பாவுக்கும் மகனுக்கு நடந்த வீட்டு பிரச்சனை சொல்லல. ஹைசமர் அலி அல்லாஹு அன்ஹு நேராக அந்த உஹது போர்க்களத்திற்கு ஆள் திரட்டுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட வர்றாங்க. யா ரசூல் அல்லாஹ், இன்னி ரஐது இப்னி அல் பாரிஹா. அவங்க சொல்றாங்க, அல்லாஹின் ரசூலே, நான் ஏற்றைய தினம் என் மகனை கனவில் கண்டேன். பதில் போர் நடக்குகின்ற பொழுது இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, எனக்கும் என் பிள்ளைக்கும் ஒரு பிரச்சனை. நான் கலந்து கொள்கிறேன், நீ கலந்து கொள்கிறேன், வேண்டாம் நான் கலந்து கொள்கிறேன், அவர் நான் வேண்டும் சொல்ல, இப்படி ஒரு பிரச்சனை நடந்து போடப்பட்டு சீட்டு குலுக்கி போடப்பட்டு என் மகனார் கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். சாயதி ரதியல்லாஹு அன்ஹு பதில் போரில். அதனால் என்னை சேர்த்துக்குங்க. ஏன் தெரியுமா? நேற்று தினம் என் மகனை நான் கனவுல கண்டேன். அந்த சஹாபி சொல்கிறாங்க, ஹைசமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என் மகனை நான் கனவில் கண்டேன். எப்படி தெரியுமா? தஸ்ரஹு ஃபியா ஸ்ரா ஃபியா ஸ்மாரிஹா. சுபஹானல்லாஹ், அவர் சொர்க்கத்தில் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். சொர்க்கத்தில் சுற்றி ஓடக்கூடிய நதிகளில் குளித்துக் கொண்டு சுகபோகமாக இருக்கிறார். அந்த கனி வர்க்கங்களால் மரங்களால் நிரப்பப்பட்ட அந்த தோட்டங்களில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் என் மகனார். என் மகன் சொன்னார், பாப்பா வாருங்கள், துராஃபுக்னா ஃபில் ஜன்னா, நாம் சுவர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம் வாருங்கள் என்று என்னை அழைக்கிறார் என் மகனார். ஃபதுல்லாஹ யா ரசூலல்லாஹ் அய்யர்சுக்னி ஷஹாதா. அதனால என் பிள்ளையை நான் பார்த்துட்டேன். என் புள்ள கூப்பிடுறாரு, எந்த அளவுக்கு தெரியுமா? என் புள்ள சொல்றாரு, கது வஜதனி மா வஅதனி ரப்பி ஹக்கா, எந்த ரப்பு எனக்கு வாக்களித்தானோ, போரில் கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டால் சுவனம் என்று எந்த ரப்பு சொன்னானோ அந்த ரப்பு எனக்கு வாக்கை நிறைவேற்றி விட்டான், நான் சுவர்க்கத்தில் வந்துட்டேன், நீங்கள் வாப்பா வாங்க வாப்பான்னு சொல்கிறாரு. அதனால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் யாரை சொல்லலாம், என் பலகீனமாயிட்டு உடம்பு, எனக்கு அதாவது எண்பெல்லாம் ரொம்ப தளர்ந்துச்சு, நான் ரொம்ப பலகீனமாயிட்டேன். ஆனால் எந்த அளவுக்கு தெரியுமா? போரில் எதிரிக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் நிறுத்துங்க, அது நான் கேடைமா அமையறேன்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, சஹிஸமா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், என் மகனை நான் பார்த்து விட்டேன், நான் இரும்ப போக மாட்டேன், என்னை உஹதில் நீங்கள் கலக்க செய்யுங்கள், நான் போருக்கு நான் கை அதாவது கேடயமாக கூட நான் நிற்கிறேன். வால் பிடிக்காவிட்டாலும் பரவாயில்ல, நான் கேடயமா நிற்கிறேம்மான்னு சொல்றாங்க. ஆனால் என் பிள்ளையை பார்த்துட்டேன், என் புள்ள கூப்பிடுறாரு. அதனால அந்த அந்த ஷஹாதத் எனக்கு கிடைச்சி, வஹபப்து லிகா ரப்பி, என் ரப்பை சந்திப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அவ்வளவான ஆசை அவங்களுக்கு, ஒரு தேட்டத்தோடு சொல்கிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு அந்த சஹாபிகள் இருந்திருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தீனை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக
இந்த மார்க்கம் கியாமத்தினால் வரைக்கும் நிலைநிற்க வேண்டும் என்பதற்காக தங்களையே அர்ப்பணித்திருந்த ஒப்பற்ற சஹாபிகள் சையதுனா ஹைசமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அன்னல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹத் களத்தில் சேர்க்கிறார்கள், இணைக்குகிறார்கள். அல்லாஹு அக்பர். அந்த உஹத் களத்தில் ஹைசமா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாகிறார்கள். நீண்ட வரலாறு, சுருக்கமாக இருக்கிற சங்கேமிக்கவர்களே, இல்லாமல் அந்த சஹாபிகள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா விதத்திலும் அவர்களை பொருந்தி கொண்டான். உற்ற வார்த்தை ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்கள் அவனை பொருந்தி கொண்டார்கள், அவர்களை ரப்பு பொருந்தி கொண்டான் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டும். ஒப்பற்ற அந்த சஹாபிகளுடைய வாழ்க்கையை நிலைநாட்டுவதற்குண்டான, அதை நிலைநாட்டுவதற்குண்டான மாத்திரமல்ல நினைவுபடுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்களோ, நாம் இந்த நேரத்தில் அவர்களை நினைவுபடுத்துவதற்கு நாம் அர்ப்பணிப்பதற்கு கொஞ்சம் நேரம் அர்ப்பணிப்பதற்கு ஒரு பரக்கத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்லாமல் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த ஒப்பற்ற சஹாபிகளின் பொருட்டால் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தல்வானாக, பரிசுத்தமான முறையில் வாழ்வதற்கு எல்லாம் ரப்புல்லாஹ் தௌஃபி செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோயினுடைகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறையோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. என்ற நல்ல துஆவை நிறைவு செய்கிறேன். வாஆக்கிரு துஆவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.